லண்டன்ல இருந்து ஒரு தம்பி எடுத்தாரு, எங்க ஐயா மருத்துவர், எங்க ஐயா ஆதித்தனாருக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர். நான் பயணம் போயிட்டு இருக்கும்போது அண்ணா உங்கள்கிட்ட ஒரு ரெண்டு நிமிஷம் பேசணும்னு சொல்லுங்க தம்பின்னு. வலைத்தளங்களில் நம்ம பிள்ளைகள் வந்து முறையற்ற கண்ணியமற்ற பதிவுகளை போட்டுறாங்கன்னா, குறிப்பாக நடிகர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி ஒரு தம்பி எழுதியிருக்கான், கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்ட அப்படின்னு. இது சிரிக்கிறதுக்காக சொல்லலை, சிந்திக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். அந்த மாதிரி பதிவுகளை ரஜினிகாந்தோட நான் முரண்படுறோம்னா அவருடைய அரசியலோட, அவரோட கருத்தோட. தனிப்பட்ட ரஜினிகாந்த் மேலே எனக்கு அளப்பெரிய மரியாதை உண்டு. அவருடைய படங்களை நான் ரசித்தவன், ரசிப்பவன். திருமணத்திற்கு எத்தனையோ பேருக்கு நான் அழைப்பு கொடுத்தேன், பல பேர் வரலை. என் தம்பி தமிழ்குமரன் தான் கொண்டி அவருக்கு அழைப்புதல் கொடுத்தார், நான் கொண்டி கூட கொடுக்கல அவருக்கு. அவர் தன் கைப்பட என் திருமணத்துக்கு வாழ்த்து எழுதி ரஜினிகாந்த் என்று கையெழுத்து போட்டு அனுப்பின கடிதம்னு இருக்கு எனக்கு. மதிப்பு அவர் மேலே உண்டு. அவர் நிலத்தில் போய் மராட்டி மண்ணிலேயோ கர்நாடகாவிலேயோ கட்சி தொடங்கினால் நான் அவரை வாழ்த்தி இப்போ என்னை மாதிரி எவனும் பேச முடியாது. ஆனால் என் நிலத்தில் ஒரு மராட்டியர் வந்து மான தமிழ் மண்ணை ஆள வேண்டும் என்று நினைப்பது பெரிய தவறு. அது அறத்தின் வழி நின்று சிந்திக்கிற யாருக்குமே குச்சம் வரும், தப்பு. தட்டு தடுமாறி நாங்கள் தமிழ் தேசிய பிள்ளைகள் எங்களுக்கென்று ஒரு அரசியலை கட்டி எழுப்பணும்னு துடிக்கும் போது மறுபடியும் திரைக்கவர்ச்சியை வச்சு மூடுவது என்பது பெரிய துரோகம். அதனால நம்ம எதிர்க்கிறோம். அது வேற, அவர் என்ன என்ன நடிக்கிறார், ஒரு நடிகரா அப்படி நம்ம பேசலையே, இதெல்லாம் ஒரு நடிப்பா அவர், அதெல்லாம் நமக்கு பேசவே இல்லை. அரசியலாக நாங்கள் அவரோடு முரண்படுறோம். அவர் என்னை ஆளணும் நினைக்கிறது தப்பு. பெரியார் ஐயாவை போல அமைப்பு தொடங்குங்கள், உங்கள் வாழ வைத்த மக்களுக்கு ஒரு இயக்கமாக இருந்து உதவுங்கள், வேணான்னு சொல்ல. தலைவராக இருந்து தொண்டு செய்யுங்கள், முதல்வராக இருந்து எங்களை ஆள வேண்டும் என்று நினைப்பது, அதிகாரத்தை செலுத்த வேண்டும் என்று நினைப்பது அது தப்பு. நாங்கள் மன்னராட்சி காலத்தில் சரபோஜிகள் வந்தீர்கள், எங்கள் மூதாதைகளை வென்றீர்கள், ஆண்டீர்கள், சரி, படையெடுத்து வந்தார்கள். நீங்கள் மக்களாட்சி காலத்தில் படையெடுத்து வருவது நல்லா இல்லை. அப்போ நாங்கள் விடுதலையே பெறலைன்னா, அது 400 ஆண்டு கால விஜயநகர பேரரசு, நாயக்க மன்னர்கள் ஆட்சி, பிறகு வெள்ளக்காரர்கள் ஆட்சி, பிறகு விடுதலை பெற்ற இந்தியாவில் மறுபடியும் பிற மொழியாளர்களை எங்கள் ஆள்வதென்றால் அது தன்மானமிக்க எந்த தமிழனும் ஏற்க முடியாது. இது நான் கேட்பது என்பது தமிழர் என்கிற தேசிய இனத்தின் இறையாண்மையை நான் கேட்குறேன், என் தார்மீக உரிமையை நான் கேட்குறேன். அது உங்களால் தானே ஆளுறாங்க, எடப்பாடியும் ஓபிஎஸ், ஆமாம் எங்களுக்கு தான், என் சித்தப்பைங்க தான், எங்கள் சொந்தக்காரங்க தான் ஆளுறாங்க. ஆட்சி சரியில்லை இருக்கட்டும், சித்தப்பைங்க சரியாகலை, அண்ணமையன் நான் வந்து நல்ல ஆட்சி கொடுத்துட்டு போகிறேன், இல்லை என் பிள்ளை வந்து இதில் கூடுதலுக்கு ஒருத்தன் வந்து கொடுத்துட்டு போகிறான், எங்கள் அப்பையும் சரியில்லை, நான் அடுத்த வீட்டுக்காரன் வந்து எங்கள் வீட்டில் படுக்க வைக்க முடியாது ராஜா, அது தன்மானத்துக்கு இழுக்கு. கருப்பாக இருப்பார் எங்கள் அப்பா, குள்ளமாக இருப்பார் எங்கள் அப்பா, முகமெல்லாம் அம்மா தலம்பா இருக்கும், ராத்திரினா குடிப்பார், ஆனாலும் அவன்தான் அப்ப எழுத்து வீட்டுக்காரன், பக்கத்து வீட்டுக்காரன் உயரமாக இருக்கான், வெள்ளையாக இருக்கான், இங்கிலீஷ்லாம் பேசுகிறான், அதனால் அவனை அப்போ நான் இருக்க முடியாது ராஜா, அது இருக்க முடியாது, அது தன்மானத்துக்கு இழுக்கு. சரியோ தவறோ நாங்கள் திருத்திக்கிறோம். உலகத்தையே கட்டி ஆண்ட இனத்தின் பிள்ளைகளுக்கு உள்ளங்கையளவு நிலத்தையால துப்பு இல்லையா? எங்களை மாதிரி தத்துவம் வைத்திருக்கிற ஒரு இனக்கூட்டம் உண்டா? முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிலர் காடும் உடையதாரன், உருவசியும் ஓவாப்பிணியும் செருவகையும் சேராது இயல்வது நாடு, துணிவுடைமை தூங்காமை கல்வி இவை ஒன்றும் நீங்கா நிலநாள். அவருக்கு எழுதி வச்சுட்டு போயிட்டா என் தாத்தே, என் மூதாதை வள்ளுவ பெருமகன், அதை படிச்சுட்டு அதைபடி அரசாட்சி செஞ்சா போதும், புதுசா நாங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. அவனே சொல்றான், நல்லாண்மை என்பது ஒருவருக்கு தான் பிறந்த இல்லாண்மை ஆக்கி கொள்ளல், நாட்டையும் வீட்டையும் நீயே ஆள்ற மாதிரி பார்த்துக்க, அதான் நல்ல ஆண்மகனுக்கு அழகுன்றான். நாம் நாங்கள் ஆண்மை கொண்ட ஒரு இனத்தின் மக்களா இல்லையா? ஆளுமை கொண்ட இனத்தின் மக்களா இல்லையா? அவனே பாடுறான், இனம் போன்று இனமில்லார்க்கேன்மை, யாருக்கு? நமக்காக தான். இனம் போன்று இனமில்லார்க்கேன்மை, மகளிர் மனம் போன்று மாறுபடும்ட்டான், விளை மகளிர் மனம் போல மாறுபடும்ட்டான். இனம் போன்று இருப்பான், உன் கூடவே இருப்பான், இதுதான் ஏன் மணியர் செஞ்சுறாரு, மான் மாறி இருப்பான், நம்ம கூடவே ஓடி வருவான், ஒத்தையில மாட்டினா ஓனாய மாதிரி கடிச்சு போடுவான். இதான் பார்த்தீங்களா, இப்போ ஒருத்தர் கையை கட்டிக்கிட்டு எல்லாரும் ஒன்று சேருங்கள், நம்ம அதிகாரத்தை பிடிக்க வேண்டும், முன்னாள் தலைமைச் செயலாளர் கிளம்பிகார் பாருங்க, என்ன கேள்வி கேட்டாங்க, என்னைய யாரெல்லாம் தமிழர், யாரெல்லாம் தமிழர், அதெல்லாம் இப்போ எங்கே பதுங்கியிருக்கான்னு தெரியல.
தம்பி சொன்னால் பாருங்க, இப்போ காட்டு அயன்கார்த்தி கூட சொன்னார், தம்பி ராஜீவ் அப்போ அமைதியாக கோபப்படாமல் இருந்தேன் அப்படி தான். நானும் எங்கள் ஐயா சகாயத்தை சந்திக்கும்போது நானும் மருத்துவர் சிவகுமாரும் போய் இப்போ சந்தித்தோம். நீங்கள் வாங்க கூப்பிட்டேன், இந்த பணிக்கு கட்சியில் சரியில்லை அரசியலுக்கு வந்துருங்கன்னு கூப்பிட்டேன். இப்போ நான் வந்து என்ன செய்ய போகிறேன்? நீ உட்காந்துட்டு அவன் என்னென்னமோ கேள்வி கேட்குறான், பொறுமையாக பதில் சொல்லிட்டு எனக்கு அவ்வளோ பொறுமையில் கோவம் வந்துடும், எழுந்திரிச்சு போயிடுவேன். நானே பொறுமையாக இருக்கேன் அவருக்கு. அப்போ பார்த்துக்கிருக்க, நானே பொறுமைனா பார்த்துக்கிருங்க அவர் எப்படி எப்படி இருக்குன்ட்டு. என்னாலெல்லாம் அவன் இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டால் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. அது மாதிரி அடிமையாக ஆயிட்டான். அப்புறம் இவ்வளோ குனிஞ்சான்னா தரையிலே படுத்தான்னு அடிமைன்னு ஆயிடுச்சு. அது இப்படி ஒரு சீமான் மாதிரி ஒரு அடிமை சிக்கியிருக்காம பாருங்க. இவங்களுக்கு இங்கே இங்கே ஒரு ஒரு கூட்டம் அங்கே வந்து பேசிட்டு போ, இங்கே வந்து பேசிட்டு போ, அப்புறம் அந்த இடத்துல பேசிட்டு போ, அங்கே ஒரு பேசிட்டு போ. டே ஒரு அடிமை கிடைச்சிருங்கிறத இவ்வளவு சித்திரவதை செய்யக்கூடாதுரா, கொஞ்சம் பாருங்கடா. ஏதோ ஒன்று அதில் என் அன்பு பிள்ளைகள், அறிவார்ந்த என் தம்பி தங்கைகள், நம்மகிட்ட காசு இல்லை இருந்தாலும் நம்ம பிரசாந்த் கிஷோர் மாதிரி நம்ம ஒரு கிஷோரை வைக்கலாம். நமக்கு இருக்கிற பெரிய கிஷோர் நம்ம தம்பி கணேஷ் மாதிரி ஆளுக தான். கணேஷ் இந்த என் தம்பி அக்பர், அவங்களுடைய துணைவியார் வித்யா மாதிரி இவங்க தான். நம்மை நேசித்து நம்ம வளர வேண்டும், வெல்ல வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பேரன்பு கொண்டவர்கள் நிறைய கோடிக்கணக்கான மக்கள் உருவாகிட்டாங்க. எத்தனையோ தாய்மார்கள் தன் குடும்பத்தில் ஒரு பிள்ளையாக என்னை நேசித்து அன்பு செலுத்துவதை நான் பார்க்க முடியுது. அதெல்லாம் வந்து நாம் பெற்றிருக்கிற பெரும்பேராக தான் நான் நினைக்கிறேன். அண்ணல் அம்பேத்கர் என்கிற அறிவாசா நமக்கு அறிவுறுத்தியது போல, நான் யாருக்கோ உழைக்கலை, நான் பிறந்த பெருமை மிக்க என் இனத்திற்காக உழைக்கிறேன் என்கிற பெருமிதமும் திமிரும் உனக்கு இருக்க வேண்டும் என்கிறார். அதுதான் அந்த திமிரும் பெருமிதமும் நாம் ஒவ்வொருவருக்கும் இருக்கணும். பிறகு நீ எந்த நோக்கத்தை கொண்டிருக்கிறாயோ அதில் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டு இரு என்று சொல்கிறார். அந்த நம்பிக்கை கொண்டு நீங்கள் இருங்கள், நீங்கள் நல்ல நோக்கத்தை கொண்டிருங்கள், அதுவே உங்களை வழிநடத்தும். இதுதான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற தத்துவம். ரெண்டாவது, வீரத்துறவியை விவேகானந்தர் நமக்கு கற்பித்தது போல, முழுமையான நேர்மை, புனிதம், எதையும் எளிதில் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற இளைஞர்கள் 50 பேர் இருந்தால் போதும், இந்த உலகத்தையே புரட்சிகர மாறுதலுக்கு கொண்டு வந்து விட முடியும் என்கிறார். அப்படி உண்மையும் நேர்மும் துணிவும் கொண்ட இளைஞர்கள் ஒரு நாள் இதை மாற்றி படைப்பார்கள் என்கிறார். 50 பேர் இல்லை, நீங்கள் ஆயிரக்கணக்கான தம்பிகள் தங்கைகள் எனக்கு இருக்கிறீர்கள். 50 பேர் போதும் என்றார், நீங்கள் பல்லாயிரக்கணக்கில் இருக்கிறீர்கள், நம்மால் நிச்சயமாக முடியும். அவரே சொல்கிறார், ஒரு நோக்கத்தை கொண்டு அதையே லட்சியமாக்கு, அதில் செயல்படுத்த அன்றாடம் செயல்படுத்துவதற்கு நீ போராடு. பணம் இல்லையே, நண்பர்கள் உதவி இல்லையே என்று கவலைப்படாதே, தோல்வியை பற்றி ஒருபோதும் கவலைப்படாதே, உறுதியாக ஒரு நாள் நீ வெல்வாய் என்கிறார். தாமஸ் ஆல்வா எடிசன், நான் எந்த நேரத்திலும் எதை பற்றியும் எதற்காகவும் எந்த இழப்பிற்காகவும் கவலைப்பட்டதே இல்லை, காரணம் நான் தொடர்ச்சியாக 100 முறை வென்றவன் அல்ல, தொடர்ச்சியாக 1000 முறை தோற்றவன் என்று சொல்றேன். அதெல்லாம் தோல்வி என்பது தோல்வி அல்ல, வெற்றியின் தொடக்கம். தோல்வி சொல்லுது, என்னை தொட்டு விட்டவன் வரலாற்றில் தோற்றதாக செய்தி இல்லை என்று. என் அன்பிற்குரிய பிள்ளைகளே, வெற்றி சிரித்து மகிழ வைக்கும், தோல்வி சிந்தித்து வெல்ல வைக்கும். நாம் தோற்கவே இல்லை, வளர்ந்து கொண்டிருக்கிறோம். மலை மேல் இருக்கிற முருகப் பெரும்பாட்டனை வழிபடுவதற்கு எத்தனை படிக்கட்டுகள் ஏறி போகிறோம், அது மாதிரி ஒரு படி ஏறிட்டு இருக்கோம். இந்த உள்ளாட்சி தேர்தல் ஒன்று, அடுத்து 21, 21 பெரும்பாய்ச்சல் பாயிரும், திணறடிக்கிறோம். அதுக்குத்தான் ஓராண்டுக்கு முன்பே வேட்பாளர் அறிவிப்பு களத்தில் இறங்கி பிள்ளைகள் வாக்கக முகவர்களை போட்டு பணி செய்ய வேண்டும். நான் ரொம்ப நாளாக கட்சியில் இருக்கேன், எனக்கு இல்லையா சீட்டு, நான் சுவரொட்டி ஓட்டினேன், நான் துண்டறிக்கி அடித்தேன், அப்போ சுவரொட்டியும் துண்டறிக்கையும் அடித்ததே சீட்டு வாங்கத்தானன்னா அதுக்கு பதில் இல்லை. நீங்கள் சீட்டுக்கானவர்களா நாட்டுக்கானவர்களா என்று முடிவெடுத்து கொள்ளுங்கள். நான் பொறுக்கு விதையின் மரபினன், எங்கள் அப்பா நம்மால்வர் கற்பித்தது மாதிரி. நான் நிலத்தில் விளையிற எல்லா நிலையும் விதை நல்லா வைக்கிறது இல்லை. என் தோட்டத்தில் தொங்குற புடலங்காயில் எல்லா புடலங்காயும் விதைக்க நான் விட்டதில்லை. எது பெருசாக எது நல்லதாக இருக்கோ அதை தான் விதைக்கி விடுவோம், எந்த சுரக்காய் பெருத்து பெருசாக இருக்கோ அதை விடுவோம்,
எந்த தக்காளி எந்த கத்தரிக்காய் விதைக்கு விடணும்னு தெரியுதோ அதான் விடுவோம். அப்படி பொறுக்கு விதை மரவினன், அப்படி பொறுக்கின விதைகள் தான் பாராளுமன்ற தேர்தலில் நின்ன 20 தங்கைகள், 20 பிள்ளைகள். அதுபோல தான் அப்படி பொறுக்கி கொண்டு வந்த ஒரு தங்கை தான் தம்பி கூட சொன்னாரே, தங்கை காளியம்மா போன்ற விதைகள், மருத்துவர் கார்த்தி போன்ற விதைகள், அரிய பெறும் விதைகளை எடுத்து இந்த மண்ணிலே விதைப்போம். ஒவ்வொரு நாளும் அறுவடைக்கான நாள் அல்ல, நம் ஒவ்வொரு நாளும் விதைப்பதற்கான நாட்கள் தான் என்று எண்ணிக்கொண்டு என் அன்பு பிள்ளைகள், அறிவார்ந்த செறிந்த பொருள் பொதிந்த ஆக்கப்பூர்வமான செய்திகளை பதிவிடுங்கள். அது கட்சியை ஒவ்வொரு நாளும் படிக்கிற ஒவ்வொருவரையும் நேசிக்க தூண்டட்டும். இதுதான் நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டிய செய்தியாக இருந்தது. மற்றபடி உங்களுடைய களப்பணி சிறப்பானது, மேலும் மேலும் சிறக்கட்டும். செழுமைப்படுத்தி உங்களை நீங்களே செதுக்கி கொண்டு வளருங்கள். நாம் தமிழர் கட்சி உறுதியாக ஒரு நாள் வெல்லும், புரட்சி எப்போதும் வெல்லும், நாளை நமது வெற்றி அதை சொல்லும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.